அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நபிகநாயர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த 10 அடையாளங்களில் யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் என்னும் கூட்டத்தினரில் வருகையும் ஒன்று. இக்கூட்டத்தினர் பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இன்னும் இந்த கூட்டத்தினர் இனிமேல்தான் பிறந்து வருவார்கள் என்பதில்லை. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இவ்வளோ நீண்ட நாள் இந்த பூமியில் வைத்திருக்கின்றான். நீண்ட காலமாகவே அவர்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்க, ஆனால் நம்முடைய பார்வைக்கு தெரியாது எங்கே இருக்கிறாங்க என்றும் தெரியாது. அதாவது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், முடிவில் இரண்டு மலைகளுக்கிடையே உள்ள பகுதியை அவர் அடைந்தபோது அதற்கு அப்பால் எந்த பேச்சையும் புரிந்து கொள்ளாத ஒரு சமுதாயத்தை பார்க்குறாங்க. அதாவது துல்கர்னர் என்ற அந்த ஒரு நல்ல மனிதர் ஒரு சமுதாயத்தை பார்க்குறாங்க. அவர்களுக்கு வந்து அவர்கள் பேசுகிற அந்த பேச்சு வந்து துல்கர்ணன் என்ற அந்த நல்ல அடியாருக்கு அந்த மனிதருக்கு புரியல. அப்போது என்ன பண்ணுறாங்க, அந்த சமுதாயத்தை பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார், யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் என்பவர் பூமியில் குழப்பம் விளைவிக்கின்றனர், எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு தடுப்பை நீர் ஏற்படுத்திவிட உமக்கு நாங்கள் ஏதேனும் வரி தரட்டுமா என்று கேட்குறாங்க. அந்த அதாவது சைகை மூலயமாக கேட்குறாங்க. அவர்களை பேசக்கூடிய அந்த ஒரு கூட்டத்தினரை வந்து அந்த யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டத்தினர் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, துன்புறுத்துகிறாங்க. அந்த வழியாக போகக்கூடிய அந்த துர்கர்ணன் என்ற அந்த நல்ல மனிதரை பார்த்து அவங்க ஒரு சைகை மூலயமாக சொல்கிறாங்க, இவங்களிடமிருந்து எங்களுக்கு காப்பாற்றுறீங்களா, உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு காசு கூட கொடுக்குறோம், ஏதாவது ஒரு வரி கூட கொடுக்குறோம், எங்களுக்கு காப்பாற்றுறீங்களா என்று சொல்லி அவர்கள் சைகை மூலமாக கேட்குறாங்க. அதற்கு அவர் அந்த நல்லடியார் சொல்கிறார், துர்கர்ணன் சொல்கிறார், என் இறைவன் எனக்கு அளித்திருப்பதே சிறந்தது, வலிமையால் எனக்கு உதவுங்கள், உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே தடுப்பை அமைக்கிறேன் என்றார். அவர் என்ன சொல்கிறாரு, அல்லாஹ் எனக்கு இது நாடியது சிறந்தது, உங்களுடைய ஹெல்ப் மட்டும் எனக்கு போதும், எனக்கு உதவி செய்யுங்க, உங்களுடைய உடல் வலிமையால் எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்கிறாங்க. தனது பணியாளர்களிடம் சொல்கிறாரு, என்னிடம் இரும்பு பாலங்களை கொண்டு வாருங்கள் என்றார். இரு மலைகளின் இடையே மறைந்து மட்டமான போது ஊதுங்கள். அந்த பாலத்தை இரண்டு மலைகளுக்கு இடையே அவங்கள வைத்து அந்த யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டத்தாரை வைத்து மேலே இரும்பாலான பாலத்தை வைத்து நெருப்பு மூட்டுறாங்க, ஊதுறாங்க. அப்போ ஊதிய பிறகு அது தீயாக தீயாக ஆக்குறாங்க, அதை நெருப்பு மூட்டுறாங்க. அடுத்து என்ன சொல்கிறார், என்னிடம் செம்பை கொண்டு வாருங்கள், அதன் மீது உருக்கி ஊற்றுவேன் என்றார். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுன்னு சொன்னால், அதில் மேலேறுவதற்கும் அதில் துவாரம் போட்டு ஓட்டை போட்டு வருவதற்கும் மேலே வருவதற்கும் அவர்களால் இயலாது, இது எனது இறைவனின் அருள், என் இறைவனின் வாக்கு நிறைவேறும் போது இதை அவன் தூளாக்கி விடுவான். அப்படின்னா அவர் என்ன சொல்கிறார், அந்த மறுமை நாள் ஏற்படும் பொழுது அல்லாஹ் இதை தூளாக்கி விடுவான், என் இறைவனின் வாக்குறுதி உண்மையானது என்று சொல்கிறார். அவர்களை ஒருவரோடு ஒருவராக மோத விடுவோம், சூர் ஊதப்படும், அவர்கள் அனைவரும் அனைவரையும் நாம் ஒன்று திரட்டுவோம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 18 அத்தியாயத்திலே 94 99 வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டத்தாரை பற்றி சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்கள். அடுத்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 21 வசனத்தை சொல்லி காட்டுகின்றான், இறுதியில் யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டத்தினர் திறந்து விடப்படுவார்கள், உடனே அவர்கள் வெள்ளம் போல் ஒவ்வொரு மேட்டிலிருந்தும் விரைந்து வருவார்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 21 அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகின்றான். அப்போ பாருங்கள், அப்போது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டத்தினரை அனுப்புவான், அவர்கள் ஒவ்வொரு மேட்டிலிருந்தும் விரைந்து வருவார்கள், அவர்களில் முதலில் வருபவர்கள் தபரியா என்ற ஏரியில் தண்ணீரை குடிப்பார்கள். சொல்கிறாங்க பாருங்கள் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான், அவங்க வந்து அந்த தபரியா என்ற ஏரியில் தண்ணீரை குடிப்பார்கள், பின்னர் வருபவர்களுக்கு தண்ணீர் இருக்காது. அந்த நேரத்தில் ஈசா நபி அவர்களும் அவர்களின் தோழர்களும் முற்றுகையிடுவார்கள். அந்த இடத்துல முற்றுகையிடுவாங்களாம், அவர்களிடம் போர் செய்வாங்களாம். அதாவது அதை சொல்கிறாங்க, ஒரு மாட்டின் தலை இன்றைய 100 தங்க காசுக்கு சமமாக தோன்றும் அளவிற்கு முற்றுகை நீடிக்கும். ஈசா நபி அவர்களை அல்லாஹ்விடம் கேட்பான், முற்றுகை வந்து போர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா, இன்னும் அவர்களோட அந்த கூட்டத்தின் எண்ணிக்கையினால் தண்ணீரே இருக்காது, மக்கள் ரொம்ப சிரமப்படுவாங்க, அவர்கள் வந்து மக்களுக்கு ரொம்ப தொல்லை ஏற்படுத்துவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவாங்க,
என்ன கேட்குறாங்க, ஒரேடியாக யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டத்தை செத்து விழுவார்கள். அதாவது ஈசா அலைஹி வஸலாம் அவர்கள் துவா செய்த காரணத்தினால அவர்கள் அப்படியே ஒட்டு மொத்தமாக பூமியில் இருந்த அந்த யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டத்தினர் வந்து ஒரேடியாக செத்து விழுவார்கள். பின்னர் ஈசா அலைஹி வஸலாம் அவர்கள் பிறகு அதாவது அவர்களின் தோழர்களும் தூர் மலையில் இருந்து கீழே இறங்குவார்கள். ஒரு ஜான் இடம் கூட மிஞ்சி இல்லாமல் அவர்களின் உடல் பூமியில் முழுவதும் சிதறி கிடக்கும். அல்லாது எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ எந்த அளவிற்கு கூட்டம், அதாவது பூமியில் காலே வைக்க முடியாத அளவிற்கு அவர்களுடைய அவங்க மைத்தாயிட்டாங்க இல்லையா, அல்லாஹ் மரணத்தை கொடுத்துட்டாங்க இல்லையா, அந்த கூட்டம் அப்படியே பூமியில் நிறைஞ்சு இருக்குமா, அப்போ சிதறி கிடக்கும் பொழுது நாற்றம் எடுக்குமா. அப்போது நபி ஈசா அலைஹி வஸலாம் அவர்கள் மீண்டும் அல்லாஹ்விடத்தில் கையேந்துறாங்க. எப்படி கையேந்துறாங்க, அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டகத்தின் கழுத்தை போன்ற பறவைகளை அல்லாஹ் அனுப்புவானா, அந்த பறவை என்ன பண்ணும், அவை உடல்களை எல்லாம் தூக்கி சென்று வீசி எறிந்துவிடும். பின்னர் அந்த பறவை என்ன பண்ணும், அந்த யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் இறந்துட்டாங்க இல்லையா, அந்த உடலை எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போயிடுமா. ஏன்னு சொன்னால் அவர்களை எங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ணுவது, எப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் தோண்டுவது, எப்படி அவங்கள புதைப்பது. அதனால் அல்லாஹ்விடம் கையேந்தும் போது ஒரு பறவை வந்து அவங்கள தூக்கிட்டு போயிடுது. பின்னர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலையை பொழிவிப்பான். அப்போது கூடாரமும் மண் வீடுகளோ எதையும் விட்டு வைக்காமல் அவற்றின் மேல் மழை பொய்யும், அதாவது பூமியை கண்ணாடி போல் சுத்தமாக்கும், சுத்தமாக இருக்குமா. அவங்க மைத்தாயி எல்லாம் கசடாவாக இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மழையும் பொழிய செய்து அப்படியே பூமி சுத்தமாக கண்ணாடி போல இருக்குமா. அப்போது பூமியே உனது பழங்களை முளைக்கச் செய், உனது அபிவிருத்தியை திரும்ப கொடு என்று இறைவனால் பூமிக்கு கட்டளை பிறப்பிக்கப்படும். அந்த நாளில் அப்போ பாருங்கள், அந்த மறுமை நாளில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த பிறகு, தஜ்ஜால் அழிந்த பிறகு, யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டத்தினர் அழிந்த பிறகு பூமி அப்படியே கண்ணாடி போல சுத்தமாக ஆகிய பிறகு பூமியுடைய விளைச்சலை விளைவிக்குமாறு அல்லாஹ் கட்டளையிடுவான். அப்போது சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்களேன், அதாவது ஒரு மாதுளையை ஒரு பெரும் கூட்டம் சாப்பிடும், அதன் தோள்களில் நிழல் பெறுவார்கள். அப்போ எந்த அளவிற்கு அந்த மாதுளம் பெருசாக இருக்கும்னு பாருங்கள். அதாவது பாலில் பறக்க செய்யப்படும் ஒரு ஒட்டகத்தில் கறக்கும் பால் ஒரு பெரும் கூட்டத்துக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு மாட்டில் கறக்கப்படும் பால் ஒரு கோத்திரத்திற்கே போதுமானதாக ஆகும். ஒரு ஆட்டில் கறக்கப்படும் பால் ஒரு குடும்பத்துக்கு போதுமானதாக அமையும். இவர்கள் இவ்வாறு இருக்கும்போது தூய்மையான காற்றை அல்லாஹ் அனுப்புவான். அனைத்து முஸ்லிம்களின் உயிர்களையும் அது கைப்பற்றும். மிகவும் கெட்டவர்கள் மட்டுமே மிஞ்சுவார்கள். அவர்கள் வாழும்போது தான் உலகம் அழியும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸை நீண்ட ஒரு சம்பவமாக அல்லாஹ் சொன்னதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. அப்போ பாருங்கள், அந்த கடைசி காலத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தஜ்ஜால் அழிந்த பிறகு, யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டத்தினர் அழிந்த பிறகு அந்த முஸ்லிம்கள் மட்டும் எஞ்சி இருப்பார்கள். அவர்களுக்கு பிறகு சொகுசான வாழ்க்கை அல்லாஹ் வாழ செய்கிறான். எப்படிப்பட்ட அந்த மாதுளம்பழத்தை கொடுக்கிறான் என்று பாருங்கள். இன்னும் அந்த பாலின் பறக்கத்தை கொடுக்கிறான் என்று பாருங்கள். இன்னும் ரசூலா சொல்கிறாங்க, யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டத்தினர் இன்னும் பைத்துல் முகத்தஸ் பகுதியில் உள்ள அந்த மலையில் ஏறுவார்கள். பூமியில் உள்ளவர்களை நாம் கொன்றுவிட வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே ஏறுவார்கள் என்று நபிகள் அதற்கு முன்னால் அவர்கள் மரணத்திற்கு முன்னாடி அவங்க அது மாதிரி சொல்லி கொண்டு அந்த மலையின் மீது ஏறினாங்கன்னு சொல்லி ரசூலா சொல்கிறாங்க. அடுத்து ரசூலா இந்த ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க, யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டத்தினர் வரும் வரை நீங்கள் போராடி கொண்டே இருப்பீர்கள். அவர்களின் முகம் கேடயம் போல் அகன்றதாக இருக்கும். ரசூலாஹோட தோற்றத்தை சொல்கிறாங்க பாருங்க, அவர்களின் முகம் கேடயம் போல் அகன்றதாக இருக்கும், இன்னும் வட்டமாகவும் கண்கள் சிறியதாகவும் இன்னும் முடிகள் வந்து செம்பட்டையாகவும் அமைந்திருப்பார்கள். இப்படிப்பட்ட தோற்றத்தில் இருப்பாங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அடுத்து சொல்கிறாங்க, இந்த யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டத்தினர் ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்களின் சந்ததிகள் ஆவார்கள். அவர்கள் விடுவிக்கப்படாமல் மக்களின் வாழ்க்கையை பாழாக்குவார்கள்.
இன்னும் அவர்கள் ஒவ்வொருவரும் 1000 அல்லது அதற்கும் அதிகமான சந்ததிகளை உருவாக்காமல் மரணிப்பதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? அவர்கள் வந்து ஒரு ஜின் படைப்போ இல்லை கண்ணுக்கு தெரியாத படைப்போ அப்படிலாம் கிடையாது. ரசூல் என்ன சொல்கிறாங்க, ஆதமின் சந்ததியை சேர்ந்தவங்க அவங்க. இன்னும் அவர்கள் வந்து நாம் எல்லாம் எப்படி ஒவ்வொருவரும் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் பெண் இருந்தாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு ஒரு 3 குழந்தை 4 குழந்தை பிறக்குது. ஆனால் அவர்கள் ஒரு அதாவது ஒவ்வொருவருக்கும் 1000 சந்ததிகளை அவங்க உருவாக்குவாங்க என்று சொல்லி நபி அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ திரும்பவும் சொல்கிறாங்க, உங்களில் ஒருவர் என்றால் யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டத்தினர் 1000 என்ற கணக்கில் நரகவாசிகளின் எண்ணிக்கையில் இருப்பார்கள். அப்போ பாருங்க, இந்த நரகத்தில் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு சொன்னால் அதில் 99 பேர் யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டத்தினராக இருப்பாங்க. அதில் ஒருவர் தான் இந்த மனிதராக மூவினோ காஃபிராகவோ இருப்பாங்களாம். அப்போது அந்த அளவிற்கு அவர்களுடைய அவர்கள் எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருப்போமா. இன்னும் ரசூலா சொல்கிறாங்க, யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டம் அழிக்கப்பட்ட பின் முஸ்லிம்கள் ஹஜ்ஜும் உம்ராவும் செய்வார்கள். ஹஜ்ஜு செய்வோர் யாரும் இல்லை என்ற நிலையில்தான் யுக முடிவு நாள் ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க பாருங்க. அப்போது இந்த விஷயத்தெல்லாம் நாம் எதை உணர்த்தது? அப்போது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மலைக்கு இடையிலே அவர்களை வைத்திருக்கின்றானே, அவர்களுக்கு மேல் இரும்பாலான பாலத்தை போட்டு இன்னும் செம்பால் உருக்கி காய்ச்சி ஊற்றப்பட்டு அங்கே அவங்க இருக்கிறாங்களே. இன்றைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ கண்டுபிடிப்புகள் இருக்குது, இன்னும் எத்தனையோ நவீன கேமராக்கள் வந்துடுச்சு. ஆனால் அதை அவர்கள் கண்டுபிடிக்க முடியுதா? கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் தஜ்ஜாலும் வாழ்கிறான். இப்போ நாம் வாழ்கின்ற காலத்தில் தஜ்ஜாலும் வாழ்கிறான், உயிரோடு இருக்கிறான். இந்த யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டத்தினரும் ஏதோ ஒரு பகுதியில் அந்த துல்கர்னைன் என்ற அந்த நல்ல மனிதரால் அந்த நேரத்தில் அவர் அடைக்கப்பட்டு அந்த யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டத்தினர் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இதற்கு முன்னால் வாழ்ந்திருக்கிறார்கள், ஒரு சமுதாயத்தை கஷ்டப்படுத்தியிருக்கிறார்கள். அவர் வந்து இந்த மாதிரி தொல்லை கொடுக்குறாங்கன்னு சொன்ன காரணத்தினால தான் இன்றைக்கு அவங்க வந்து அந்த மலைக்கு 2 மலைக்கு இடையில் அவரை வந்து அடைச்சி வச்சுருக்காங்க அந்த யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டத்தினர். அதனால் நாம் எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர்கள் அந்த யுகமுடிவு நாளின் போது ஒரு மோதிக்கொண்டு அந்த மலை வெடித்து அவர்கள் அப்படியே ஒரு மேட்டு பகுதியை நோக்கி பாய்ந்து வருவார்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். இதுவெல்லாம் நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும்.